வெஸ்ட் இண்டீஸ் வந்திறங்கிய முதல் நாளே இப்படியா ஜடேஜாவின் வெறியாட்டம் பற்றி எறிந்த மைதானம் கதிகலங்கி போன வெஸ்ட் இண்டீஸ் அணி. அதாவது வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான நீண்ட தொடரில் பங்கேற்க தற்போது வெஸ்ட் இண்டீஸ் வந்துவிட்டது இந்திய அணி. இந்த மாதம் வரும் 12ஆம் தேதி முதல் இவர்களுக்கான போட்டிகள் தொடங்க உள்ளது. முதலில் டெஸ்ட் போட்டி, பின்னர் ஒருநாள் போட்டி, அதனைத் தொடர்ந்து T20 போட்டிகள் என இப்படி 3 ஃபார்மட்டிலும் விளையாட உள்ளது இந்திய அணி. மேலும் இந்த தொடரை முன்னிட்டு ஏற்கனவே இந்தியாவில் இருக்கும்போதே பயிற்சி ஆட்டத்தில் விளையாடி வந்தது இந்திய அணி. இந்த பயிற்சி ஆட்டத்திற்காகவே, அதாவது வார்ம்அப் ஆட்டத்திற்காகவே, பிரத்யேகமாக வெஸ்ட் இண்டீஸின் ஜூனியர் அணி ஒன்றை இந்தியாவுக்கு அனுப்பி வைத்திருந்தது வெஸ்ட் இண்டீஸ் அணி நிர்வாகம். அப்படியாக இந்தியாவில் வைத்து நடைபெற்ற வார்ம்அப் போட்டிகளில் வெஸ்ட் இண்டீஸின் ஜூனியர் அணியை மரணக்காட்டு காட்டிவிட்டது இந்திய அணி. அதனைத் தொடர்ந்து இப்போது ஒட்டுமொத்த இந்திய அணியும் வெஸ்ட் இண்டீஸுக்கு வந்துவிட்டது. அப்படியாக வெஸ்ட் இண்டீஸுக்கு வந்திறங்கிய முதல் நாளே இந்திய வீரர்கள் வலைப்பயிற்சியில் ஈடுபட்டு வந்தனர். பின்னர் ஒரு சில இந்திய வீரர்கள் மட்டும் வெஸ்ட் இண்டீஸின் ஜூனியர் அணியோடு இங்கேயும் வந்து வார்ம்அப் மேட்சுகளில் பங்கேற்றனர். அப்படியாக பங்கேற்ற முதல் போட்டியிலேயே நம்ம ஜடேஜா வந்துட்டு மனுஷன் பேயாட்டம் அடித்தாப்புலங்க. என்னடா இது, இந்தியாவில் வச்சு தான் எங்களை அடிச்சிங்கன்னு பார்த்தா இப்போ வெஸ்ட் இண்டீஸ் வந்த பிறகும் இந்த போல புழக்கிறீங்கன்னு அப்படியே கதறிட்டாங்க வெஸ்ட் இண்டீஸ் பவுலர்கள். 50 ஓவர் போட்டியாக நடைபெற்ற இந்த வார்ம்அப் மேட்சில் நம்ம ஜடேஜா ஒத்த ஆளாக மட்டும் 61 பாலில் 189 ரன்களை விளாசி மிரட்டி விட்டாப்புல. அதுவும் 18 சிக்ஸர்கள், 9 பவுண்டரின்னு மனுஷன் வான வேடிக்கையாக தான் காட்டினாப்புல. மேலும் இவரோட இந்த அதிரடியால் 50 ஓவர்கள் முடிவில் இந்திய அணி 395 ரன்கள் எடுக்க, பின்னர் இதனை சேசிங் செய்ய தொடங்கிய வெஸ்ட் இண்டீஸின் ஜூனியர் அணியோ அவங்களும் சூப்பராக தாங்க விளையாண்டாங்க. ஆனாலும் கூட 339 ரன்கள் மட்டுமே அடிச்சிருந்தாங்க. இதனால் 56 ரன்கள் வித்தியாசத்தில் வெஸ்ட் இண்டீஸ் அணி தோல்வியையும் தழுவியிருந்தாங்க. மேலும் அநேகமாக வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான இந்த தொடரில் இந்திய அணி வெஸ்ட் இண்டீஸ் அணியை ஒயிட் வாஷ் செய்யக்கூடிய சாதனை நிகழ்வுகளுக்கும் அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா உலகக்கோப்பை தகுதிச் சுற்றிலிருந்து வெளியேறிய வெஸ்ட் இண்டீஸ் வீரர்கள் அனைவரும் கான்ஃபிடென்ஸே இல்லாமல் தான் இந்த தொடரை எதிர்கொள்ள போகிறாங்க. அதே சமயம் இங்கேயோ இந்த வெஸ்ட் இண்டீஸின் ஜூனியர் அணியும் கூட இந்திய அணிக்கு கொஞ்சம் கூட சவாலாக இருக்க மாட்டாங்க. ஆக இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த வெஸ்ட் இண்டீஸ் டூரில் நம்ம இந்திய அணி வெஸ்ட் இண்டீஸ் அணியை ஒயிட் வாஷ் செய்து புதிய சாதனை படைக்கவும் அதிகமாக வாய்ப்பு இருக்குது. சரி, நீங்கள் சொல்லுங்கள், இந்த வார்ம்அப் மேட்சை பற்றியும் நம்ம ஜடேஜாவோட இந்த அதிரடியை பற்றியும் வெஸ்ட் இண்டீஸ் அணியை இந்திய அணி ஒயிட் வாஷ் செய்ய வாய்ப்புள்ளதா என்பதை பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.